எம்ஐ போறவங்களா கொடுத்து வச்சுக்க அவங்களுக்கு வந்து டேரக்டா வந்து உள்ளே ஒரு ஆப்ஷன் குத்துட்டான் எம்ஐ ஃபோன் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் சொல்றேன் அதுக்கப்புறமா இல்லாதவனு சொல்றேன் இந்த கர்ஜர் அப்படியே பொறுமையா ஸ்லோவா நான் எடுக்கிற மாதிரி ஸ்லைட்ல வந்து நீங்க எழுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த ஆரோ எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வைக்கிறேன் எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் நீ சொல்றதே புரியலப்பா அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் வணக்கம் மக்களே எல்லாம் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் செகண்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ட்ராவல் பண்ண போதும் நம்ம என்ன பாட்டு கேட்கணும்னு நினைப்போம் அப்போ என்னன்னா ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு ஸ்டாப் ஆகிடும் மாதிரி நைட்டு வந்து கரெக்ட் இல்லை இல்லை ஜைட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பாட்டை போட்டு பக்கத்தில் வச்சனா அதோட ஸ்க்ரீன் ஆன்லையே இருக்கும் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் சரி ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணீங்கன்னா பாட்டு ஸ்டாப் ஆகிடும் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டு யூடியூப்ல எப்படி நம்ம பாட்டு கேட்க போகிறோம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பைக் பைக்ல இல்ல கார்ல டிரைவ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க வீட்டுல தூங்கும் போதோ இல்ல வந்து பஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போறோம் இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு நான் வந்து மூணு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா எம்ஐ ஃபோன் வச்சுக்கிறவங்க கொடுத்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து டேரக்டா வந்து உள்ளே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டான் எம்ஐ ஃபோன் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் சொல்றேன் அதுக்கப்புறமா இல்லாதவங்க சொல்றேன் செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல வீடியோ டூல் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வீடியோ டூல் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிடுங்க எனேபிள் பண்ண உடனே இந்த இடத்துல வீடியோ டூல் பாக்ஸ் ஷார்ட்கட் கேட்கும் இதையும் எனேபிள் பண்ணிவிடுங்க ஷார்ட் கட் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது லெஃப்ட்டாக இல்லை ரைட்டானு கேட்குதுன்னு நான் ரைட்டுன்னு கொடுத்துடுறேன் உடனே வீடியோ மேனேஜ் ஆப்ஸ் எந்த எந்தெந்த ஆப்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டூல் பாக்ஸ் வேணும்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிவிட்டு இருக்குங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எம்எஸ் பிளேயர் யூடியூப் அப்புறம் வீடியோ டவுன்லோட இது மாதிரி ஆப்லாம் எனக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் முடிச்சிட்ட என்ன பண்ணுங்க இப்போ நான் வந்து யூடியூப் ஓபன் பண்ணுறேன் யூடியூப் ஓப்பன் பண்ணுன்னு இப்போ நான் ப்ளே பண்ண உடனே நார்மலாக இது மாதிரி பாட்டு கேட்குது இப்போ தான் நான் சொன்னல உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஐ யூசர் நான் கொடுத்து வச்சேன் இப்போ நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்ல இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஓரளவுக்கு உத்து பார்த்தா தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் இப்போ நான் அதை கிளிக் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் கேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளே வீடியோ சவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம காதோட சிம்பிள் மாதிரி ஏறு மாதிரி வருது இப்போ நான் ஒரு சவுண்டு வச்சிடறேன் லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறேன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும் நம்ம தாராளமாக பாட்டு கேட்டே போகலாம் இது வந்து எம்ஐ யூசருக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் என்னென்னா எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் நம்ம சேம் இப்போ இதே பாட்டை வந்து நம்ம கேட்க போகிறோம் சேம் ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கீழே என்ன பண்ணோன்னா இந்த கர்சர் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக நான் எழுக்கிற மாதிரி ஸ்லைடில் வந்து நீங்கள் இழுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு அப்படியே பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே கீழே வந்துடும் இப்போ வந்து ஷார்ட்ஸ் என்ன க்ளிக் பண்ணுங்கள் எதனா ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் ஓட விடுங்க அந்த ஷார்ட்ஸ் வந்து தேர்ட்டி செகண்ட் ஓடும் நானும் வெயிட் பண்ணுறேன் நாங்கள் பண்ணது என்னென்னா கர்சரை லைட்டாக எடுத்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு கீழே பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் பண்ணி முடித்த உடனே அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஷார்ட்ஸ் ஒன்று ப்ளே பண்ணி விட்டேன் ஷார்ட்ஸ் முடிஞ்சது இப்போ திரும்பியும் பேக் பட்டன் க்ளிக் பண்ணுறேன் நான் மினிமைஸ் பண்ணி வச்சது இங்கே இருக்கும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த ஆரோ மார்க் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வச்சாச்சு வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன் இப்போ சவுண்ட் வைக்கிறேன் இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன் ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு ஆப் இல்லாமல் இல்லை எனக்கு எதுவும் ஒர்க் அவுட்டால் பண்ணி சொல்கிறதே புரியலப்பா அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் சொல்கிறேன் ரெண்டு டிப்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகலான்றவங்க இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகுது நான் இந்த இடத்துல ஷேர்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணனா எல்லாருமே விஎல்சி பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே வித் விஎல்சின்னு கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகும்னா இந்த வீடியோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக விஎல்சி பிளேயரில் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனவுடனே இந்த இடத்துல ப்ளே கொடுக்குறேன் அங்கேருந்து ரெண்டரிங் ஆகிட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் எடுக்கும் ஓப்பன் ஆனவுடனே இப்போ என்ன பண்ணுறோன்னா த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஆஸ் ஆடியோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும் ஸோ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த மூணு விஷயத்தில் கண்டிப்பாக எங்களை ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராக இருக்குது யூஸ் ஆச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்